போன சீசனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டீம் எல்லாம் பிளே ஆஃபுக்கு தகுதி பெறுமா அப்படின்னு எஸ்ஆர்எச் பல பேர் பல கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் போன வாட்டி சூப்பரான பிளேயர்ஸை எடுத்து ஐபிஎல்லை எப்படி ஆடணும்னு நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு தரமான விளையாட்டை விளையாண்டாங்க. ஏன்னா 2013 ஆர்சிபி ஒரு ஹையஸ்டான டோட்டலை போட்டாங்க. அதுக்கப்புறமா 10 வருஷமாக எந்த அணியும் அந்த டோட்டலை முந்தவே இல்லை. ஆனால் போன சீசனில் எஸ்ஆர்எச் 3 முறை அந்த டோட்டலை அப்படியே அடித்து தம்சம் பண்ணாங்க. ஸோ அந்த அணி தரமான ரிட்டன்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாரை இன்னும் ரிட்டன்ஷன் பண்ணியிருக்கலாம், யாருக்காக ஆக்ஷனில் அவங்க பர்ஸை காலியாக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. எஸ்ஆர்எச் டீம் தக்க வச்ச பிளேயர்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹென்றி கிளாசன், எம்மம்மா 23 கோடி கொடுத்து தக்க வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, கமின்ஸுக்கு 18 கோடி, டிராவிஸ் கெட்டுக்கு 14 கோடி, அபிஷேக் சர்மாவுக்கு 14 கோடி, நிதிஷ் ரெட்டிக்கு 6 கோடி. எல்லாரும் எதிர்பார்த்தது நிதிஷ் ரெட்டி ஒரு பயங்கரமான விலைக்கு போயிடுவார் அப்படின்னு. ஏன்னா ரீசெண்டாக தான் டெபியூ பண்ணார். ஆனால் எஸ்ஆர்எச் செமையாக பிளான் பண்ணி டீல் பண்ணி 6 கோடி ரூபாய்க்கு தக்க வச்சிட்டாங்க. இதன் மூலமாக 75 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. பர்ஸில் 45 கோடி மட்டுமே இருக்குது. இதில் 5 பிளேயர்ஸ் மட்டும் தான் தக்க வச்சுருக்கிறாங்க. இன்னும் 20 பிளேயர்ஸை 45 கோடியில் எடுக்கணும். இந்த அணியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரிலீஸ் பண்ண டாப் பிளேயர்ஸ் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்ரம், மார்க்கோ யான்சன், ஃபசுல்லா ஃபருக்கி, புவனேஸ்வர் குமார், நட்ராஜன், உம்ரான் மாலிக், வாஷிங்டன் சுந்தர். இதில் மார்க்ரம் ரிலீஸ் பண்ணதும் ஒரு அதிர்ச்சியான விஷயந்தான். ஏன்னா இவங்க ஃப்ரான்ச்சைஸுக்கு சவுத் ஆஃப்ரிக்கன் லீகில் கப்பை வாங்கி கொடுத்த கேப்டன் அவர். ஆனால் சூழல் காரணமாக அவரை தக்க வைக்கலை. அதே போல் புவனேஸ்வர் குமாரை விட்டுட்டிங்களா, நட்ராஜனை ஏன் விட்டுட்டிங்க அப்படின்னு பல கேள்விகள் வந்தால் கூட, வாஷிங்டன் சுந்தர் விஷயத்தில் கொஞ்சம் அவங்க யோசித்து சில முடிவுகள் எடுத்துருக்கலாம் அப்படின்னு நிறைய கிரிக்கெட் வீரர்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. இதன் மூலமாக 5 பிளேயர்ஸை தக்க வச்சிருக்கிறாங்க. ஒரு பிளேயரை ஆர்ஜி பண்ணி எடுக்கலாம், ஆனால் அவர் அன்காப்ட் பிளேயராக மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு விஷயம், போன வருஷம் எஸ்ஆர்எச் ஃபைனல் ஜெயிக்காததுக்கு ஒரே காரணம் அவங்ககிட்ட ஸ்பின் கமாடிட்டி இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஹசரங்கா அந்த டீமை விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த மயங்க் மார்க்கண்டையை வச்செல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, பியாஸை யூஸ் பண்ணாங்க. வாஷிங்டன் சுந்தர்லாம் சில மேட்ச் மட்டுமே ஆடினார். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா, வாஷிங்டன் சுந்தர் செம்ம ஃபார்மில் இருக்கிறாரு. இந்தியாவுடைய டெஸ்ட் டீமில் முக்கியமான வீரராக இருக்கிறாரு. இந்த நேரத்தில் நிதிஷ் ரெட்டிக்கு பதிலாக சுந்தருக்கு போயிருக்கலாமா அப்படின்னு கூட நிறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. அந்த வகையில் நம்பர் 1 ஸ்லாட்டில், அதாவது ஓப்பனிங் பேர் அப்படின்னா, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் கெட்டை வச்சிருக்கிறாங்க. நம்பர் 4 கிளாசன் வச்சிருக்கிறாங்க. நம்பர் 6 ஆல்ரவுண்டர் நிதிஷ் ரெட்டி இருக்கிறாரு. நம்பர் 8 பேட் கமின்ஸ், கேப்டன், பேட்ஸ்மேன், பவுலர். ஸோ இவரும் ஆல்ரவுண்டர் தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 9, 10, 11 இந்த ஸ்பேஸு தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக 2 ஸ்பின்னர் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற சூழல் இருக்குது. ஸோ ப்ராப்பராக பார்த்தா டீமுக்கு 2 ஸ்பின்னர்ஸ் தேவை, 3 மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேவை, 1 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தேவை. இன்னொன்று, இந்த ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ் தீஷனாக்கு போகலாம், மிச்சல் சாண்ட்னருக்கு போகலாம், நூர் அகமதுக்கு போகலாம். ஆனால் இவங்கெல்லாம் ஒரு பெரிய பிளேயர்ஸு. ஸோ அவங்க நினைக்கிற காசுக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு தெரியாது. இன்னொன்று, டீமில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி 3 ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க. பேட் கமின்ஸ் இருக்கிறாரு, டிராவிஸ் கெட் இருக்கிறாரு, குறிப்பாக கிளாசன் இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் எடுக்க முடியும். அந்த பிளேயர் இவங்க ஸ்பின்னுக்கு போவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாகவே பார்க்கப்படுது. அதன் காரணமாக மார்க்யூ பிளேயர்ஸ், அதாவது அஸ்வின், சஹல், இந்த வாஷிங்டன் சுந்தர் இவங்கள மாதிரி இல்லாமல், இந்த ஹர்பிரீத் பிராரு, சாவ்லா, ஷாய் கிஷோர், குமார் கார்த்திகேயா, ஸ்வப்னில் சிங் அப்படின்னு இந்த மாதிரியான ஆட்களை டார்கெட் பண்ணுறது எஸ்ஆர்எச்சுக்கு நல்லது. இன்னொன்று, பிளேஸு கொஞ்சம் சீப்பாகவும் கிடைப்பாங்க, அது டீமுடைய பர்சுக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்ததாக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு, இதில் 3, 5, 7 ஸ்லாட் இருக்கு இல்லையா, அதுக்கு நிதிஷ் ராணா, மனிஷ் பாண்டே, பிருத்வி ஷா,
அபினவ் மனோகர், தீபக் ஹூடா, கிருஷ்ணப்பா கௌதம், நமந்தீர், மஹிப்பால் லம்ரோர், ரஹானே இவங்களை போன்ற ஆட்களுக்கு அவங்க வலை வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இவங்க அந்த 3-5 ஸ்லாட்டில் செட் ஆயிடுவாங்க. ஆனால் நம்பர் 7 அதாவது ஃபினிஷர் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு யார் எடுக்கலாம் அப்படிங்கிற பெரிய டிஸ்கஷன் இந்த டீமுக்குள்ளே போயிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு டீமுக்கு ஃபினிஷர் ரொம்ப முக்கியம்தான். போன வாட்டி கூட நம்ம பார்த்தோம், டாப் ஆர்டரு செமையாக விளையாண்டாங்க, ஆனால் தோற்ற மேட்செல்லாம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் அந்த ஃபினிஷர் ரோலில் கரெக்டாக எடுத்து ஆடுறதுக்கு பிளேயர் இல்லாத காரணத்தினால தான் சில மேட்செல்லாம் தோற்றாங்க. அந்த வகையில் அந்த ரோலுக்கு ஒருவேளை மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்க்கோ இல்லைன்னா ஆரன் ஹார்டிக்கோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியாக அவங்களுக்கு தேவை ஒரு பேஸ் பவுலர் தான். இப்போ நார்மலாக நம்ம ஒவ்வொரு டீமை பற்றி பேசும்போதும் அவங்க பழைய பிளேஸில் யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு சொல்லுவோம். ஆனால் இவங்களுக்கு நம்ம சொல்லலை, ஏன்னா அந்த பிளான்ல அவங்களே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கமோடிட்டிக்கு கண்டிப்பாக அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஃபசல் ஆஃபருக்கு போன்ற ஆட்களுக்கு எல்லா டீம்லேயும் ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் இருக்குது, மிகப்பெரிய விலைக்கு வாங்குவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புவனேஸ்வர் குமார், நட்ராஜன் இவங்களை போன்ற ஆட்களை எப்பவுமே இந்த டீம் விட்டு கொடுத்தது இல்லை. அதன் காரணமாக இந்த வாட்டியும் மறுபடியும் அவங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியாவோட ஆக்ஷனுக்கு போக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எஸ்ஆர்ஹெச் டீமு. அந்த டீமை பற்றி சொல்லும்போது போன வாட்டியே சொன்னோம், ஒரு பக்கா பிளானோட வந்தாங்க, வேறு மாதிரியான ஒரு டீமாக தெரிஞ்சாங்க. அந்த வகையில் இந்த வாட்டியும் சம பிளானில் தான் வரப்போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆக்ஷன் டைனமிக்ஸு எப்படி இருக்குன்னு நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதன் காரணமாக போன வாட்டி ஹெட்டை எப்படி ஒரு ஸ்டீல் பிக்காக எடுத்தாங்களோ அந்த மாதிரி இந்த வாட்டியும் சில பிளேயர்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கப்பு ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.